குள்ளமா இருக்கங்க இப்படி தள்ளி விட்டாலே அங்க போயிடுவாங்க, அடிக்க மாட்டாங்க. ஹைட்டா குள்ளமா இருந்தா சமயம் ஹக் பண்ணும்போதுலாம் ஜாலியாக இருக்கும். ஏங்க கல்யாணம் பண்ணா போதுங்கக்கா. கப்புள்ஸ்னாவே வந்துட்டு அவள் ஹக் பண்ணும்போது அவளோட ஹைட் வந்துட்டு இங்கே செஸ்ட்ல இருக்கணும்ல, ஹார்ட்ல இருக்கு. பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம், எந்த பொண்ணு கிடைச்சாலும் கல்யாணம் பண்ணிக்கணும். ஹைட்டாக இருந்தால் கொஞ்சம் திட்டுறதுக்கு நல்லா இருக்கும். வளர்ந்து கெட்டவனே, ஏ வளர்ந்தும் மூளை இல்லாதவனே, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எல்லாத்துக்குமே அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே கஷ்டம். ஒன்று நம்மளால யூக்கலாக இருக்கணும், கொஞ்சம் குள்ளமாக இருக்கணும். கலர் நார்மலாக இருந்தால் ஓகே தான், பிளாக்காக இருந்தாலும் அழகு தான், கருப்பு தானே அழகு. ஆனால் ஒரே ஒரு இது இருக்குது, பியர்டு வச்சாலும் நல்லா இருக்கணும், பியர்டு இல்லைனாலும் நல்லா இருக்கணும். அனிருத் மாதிரி இருக்கணும். ஆம்பளைங்க எதுக்கு இருக்கிறானுங்க அப்போ? நம்ம வந்து முன்னேற்ற மாதிரி இருக்கணும்க்கா, அப்படி இருந்தால் ஓகே தான், எவ்வளோ சம்பாரிச்சாலும் ஓகே. மூணு வேளை சாப்பாடு இருந்தால் பண்ண மாட்டேன், நல்லா இருக்காது, கன்றாவியா இருக்கும். இப்படி பார்த்தாங்கன்னு வைங்களேன், ரொம்ப ஹைட்டா இருக்கும், அடியெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்புறம் ஒரு வீட்டில் போய் டப்னு எதை எடுத்து அடிச்சிட்டாங்கண்ணா, குள்ளமா இருக்கேங்க இப்படி தள்ளி விட்டாலே அங்கே போயிடுவாங்க, அடிக்க மாட்டாங்க. இல்லை தப்பு இல்லை, அடிக்கலாம், வீட்டில் அடி போட்டு வாழ்றது நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் அது ஹைட்டாக இருக்குது, ரொம்ப இருக்கு, நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஏன்னா நான் ஹைட்டாக இருக்கேன், ஷார்ட்டாக இருந்தால் அது ஒரு இதுவாக இருக்கும். இருந்தாங்கன்னா மனசு நல்லா சரி, மனசு நல்லா இருந்தால் போதும். ஹைட்டாக இருக்கணும், பியர்டு வச்சுருக்கணும். ஹைட்டாக இருக்கணும், நார்மல் பொண்ணு கேரிங்காக இருக்கணும், லவபுளாக இருக்கணும். ஒரு மீடியம் ஹைட்டில், என்னோட கொஞ்சம் மீடியம் ஹைட்டில் தான் போதும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நம்மளை யார் உண்மையாக லவ் பண்ணுறாங்களோ அவங்க கூட தானே இருக்க முடியும். அவங்க குள்ளமா இல்லை ஹைட்டானலாம் பார்த்துட்டுலாம் கல்யாணம் பண்ண முடியாதுல்ல. நம்மளுக்கு வேண்டியது கேரிங்கான பார்ட்னர், கேரிங்கான இருந்தால் போதும். குள்ளமோ ஹைட்டோ நான் வேணால் குனிஞ்சிக்கிறேன், இல்லை நான் இதான் பண்ணிப்பேன் அவ்வளோதான். ஒரு கொஞ்சம் மீடியமாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப குண்டாலாம் வேணும். மீடியம் ஹைட்டாக குள்ளமாக இருந்தால் சமையல் ஹக் பண்ணும்போதுலாம் ஜாலியாக இருக்கும். செட்டாகாதுங்க, ஏங்க கல்யாணம் பண்ணால் போதுங்கக்கா. பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம், எந்த பொண்ணு கிடைச்சாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஹைட் இருந்தால் போதும். கப்புள்ஸ்னாவே வந்துட்டு அவள் ஹக் பண்ணும்போது அவளோட ஹைட் வந்துட்டு இங்கே செஸ்ட்ல இருக்கணும்ல, ஹார்ட்ல இருக்கணும், அதுக்காக தான். ஹைட்டாக இருந்தால் கொஞ்சம் திட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், வளர்ந்து கெட்டவனே, ஏ வளர்ந்தும் மூளை இல்லாதவனே, அப்படிலாம் திட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். குள்ளமாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல, ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது, நான் வெயிட்டாக இருப்பேன், குள்ளமாக இருந்தால் அவங்க என்னை தூக்க முடியாது, நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா? கண்டிப்பாக பண்ண மாட்டேங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாத்துக்குமே அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே கஷ்டம். ஒன்று நம்மளால யூக்கலாக இருக்கணும், கொஞ்சம் குள்ளமாக இருக்கணும். நம்மளோட ஐட்டம் நம்ம ஹீல் சப்போர்ட்னு போக முடியும். ஸோ அதனால் நம்மளோட ஐட்டாக இருக்க பொண்ணு என்றைக்குமே வேணாம், எல்லாத்துலேயும் அவங்க ரொம்ப மேலே இருப்பாங்க, நம்ம கீழே இருப்போம். ஸோ நம்ம யூக்கலுக்கே போதும், அவ்வளோதான். நான் ஒயிட்டாக இருக்கேன், அவள் கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கலர் நார்மலாக இருந்தால் ஓகே தான், பிளாக்காக இருந்தாலும் அழகு தான், கருப்பு தானே அழகு. பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, நம்ம ரொம்ப ஒல்லி, ரொம்ப ஃபேட்டாக இருந்தால் செட் ஆகாதுல்ல. குண்டோ இல்லையோ அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும்ல, அது வந்து நல்லா இருக்கணும், அவ்வளோதான். கருப்பாக இருந்தாலும் கலையாடணும், அவ்வளோதான். பப்ளியாக இருந்தால் நல்லாயிருக்கும், வலுக்கையாக இருந்தால் கலாய்ப்பாங்க வலுக்க போகுதுன்ட்டு. அதுவே கொஞ்சம் நார்மலாக முடிய வச்சுட்டு தாடி வச்சுருந்தா அப்படிலாம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவும் கிடையாது. நம்மளுக்கு இருக்கும்ல ஒரு சில ப்ரைவேட்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி இவங்க இப்படி பிடிக்கும் பிடிக்காதுன்னு, அந்த மாதிரி பிடிச்சிருந்தா போதும். ஆனால் ஒரே ஒரு இது இருக்குது, பியர்டு வச்சாலும் நல்லா இருக்கணும், பியர்டு இல்லைனாலும் நல்லாயிருக்கணும். சில பேருக்கு பியர்டு வச்சா நல்லாயிருக்கும், சில பேருக்கு பியர்டு இல்லைனா அந்த ஃபேஸே ரொம்ப கேவலமாக இருக்கும், அப்படியே முழ முழன் இருக்கும், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ரெண்டுமே நல்லா இருந்தால் ஓகே ஃபைன். ராகவல ரன்ஸ் எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு கொஞ்சம் க்யூட்டாக தான் பண்ணிப்பேன், கொஞ்சமாச்சும் முடி இருக்கணும், அதுக்கிட்ட முடி இல்லாமல் இருந்தால் எப்படியாது? அது எல்லாருக்குமே இயல்பு தான், நிறைய முடி இருக்கணும், கூட மண்டையிலையும் கொஞ்சம் மசாலாவும் இருக்கணும், எல்லாமே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கோவப்படக்கூடாது, என்னென்னா தொணத்தொணன்னு பேசிகிட்டே இருக்கணும், ஆ நோண்டிகிட்டே இருக்கணும் நம்மளை, அப்படின்னா தாங்க ஜாலியாக. நான் கொஞ்சம் சைலண்ட்டு, அதனால் அப்படி தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகே, கேரிங்காக இருந்தால் நல்ல பொண்ணாக இருக்கணும், மீன்ஸ் பாய் பேசிட்டா இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, பொண்ணு பொண்ணாக இருந்தால் ஓகே தான். அனிருத் மாதிரி இருக்கணும், அந்த பாய் நம்ம ரெண்டாலும் செட் ஆகணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ரிலேஷன்ஷிப்க்கு வேல்யூ கொடுத்தாலே போதும். எனக்கு என்னை விட கம்மியாக வாங்கினா போதும். உங்களோட கம்மியாக சம்பளம் வாங்கணும், ஏன் அப்படி? அதிகமாக வாங்கினா அவங்களுக்கு அப்புறம் ஹெட் வெயிட் ஆகிடும்ல, ஸோ நம்மளுக்கு நம்ம வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆம்பளைங்க எதுக்கு இருக்கிறானுங்க அப்போ? பசங்க சம்பாரிச்சா தான் போதும், அவங்க வீட்டில் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு அவ்வளோதான், அது மட்டும் போதும். அது ஏன் எல்லாருமே அப்படியே சொல்லணும், நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கலாம். அவங்கள விட நம்ம அதிகமாக வாங்கினா நம்ம கொஞ்சம் நல்லா ரெஸ்பெக்டாக பார்ப்பாங்கல்ல. நான் சம்பாதிக்கிறேன் போதும், போதும், வீட்டு வேலை பார்த்துக்கிட்டோம், வீட்டு வேலை பார்த்துக்கிட்டோம்.
எனக்கு எதுக்கு டாமினேஷன், அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒருத்தங்க வேலை செஞ்சுட்டு இன்னொருத்தவங்க வந்து வீட்டு வேலை பார்த்துக்குறாங்கன்னா ஈக்குவலாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், கேர் பண்ணுறதுக்கு அந்த டைம்லாம் இருக்கும். இப்போ ரெண்டு பேருமே வேலை செஞ்சுட்டு வரும்போது டயர்டாக யாருக்குமே பேசுறது கூட டைம் இருக்காது. லிட்ரலாக இப்போ என் வீட்டில் எப்படின்னா அம்மாவும் ஒர்க் பண்ணுறாங்க, நானும் ஒர்க் பண்ணுறேன், பேசிக்கிறது கூட டைம் இல்லை. அப்படி எனக்கு வேண்டாம், எனக்கு பேசுறதுக்கு ஆள் வேணும். அப்போ என் பார்ட்னர் என் கூட இருந்தாலும் எனக்கு இப்போ எப்படி அவங்க வேலைக்கு போகலன்னா எப்படி ஓரளவுக்கு நம்ம செட் ஆனால் தானே நம்ம மேரேஜ் பண்ண முடியும். அப்போ தானே அவங்களும் வளருவாங்க, நம்மளும் வளர முடியும் லைஃப்பில் சொசைட்டியில். கேட்டு ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், போகணும். ஆனால் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹை சேலரி இப்படிலாம் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. நம்ம வந்து முன்னேற்ற மாதிரி இருக்கணும்க்கா, அப்படி இருந்தால் ஓகே தான். அதுதான் அவங்களை கேட்டுட்டு தான் எது வந்தாலும் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லாத ஜாபு, டியூஸ்ஃபுல்லாக இல்லாத ஜாபு, பசங்களாம் சுத்த மாட்டாங்கன்னா அதுக்காக நம்பிக்கையிலாம் சொல்லாதீங்க, அப்போ அனுப்புவோம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்தாக்கா கண்டிப்பாக அது எல்லா பாய்ஸும் லைக் பண்ணுறது தான். நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டை கூட்டு போகிறோம், அதை வந்து மேலே கீழே பார்த்தா நம்ம கோவம் வரும். நம்ம காலத்துக்கு கல்யாணம் பண்ணும் கூட வர போனோம், நம்ம எப்படி பார்த்துக்கணும்? அந்த மாதிரி தான் நம்மளுடைய லைக் எப்பவுமே இருக்கும். ஸோ இது மட்டும்தான். அதுக்காக என்ன பண்ணுறது, அப்போ நான் பறி கொடுத்துருவேனே, பிச்சுட்டு போயிடுவாங்களே. தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியும்ல, அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும்ல. பெஸ்டீஸ் இருந்தாங்கன்னா அதை பிரித்து விட்ருவாங்க. எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க சொல்ல முடியாதுல்ல, எல்லோரும் கமிட்டாகியே வந்து தான் இருக்காங்க. எல்லோரும் ஒருத்தரையே லவ் பண்ணிட்டாங்க சொல்ல முடியாதுல்ல, அந்த மாதிரி இதில் எப்படி இருந்தாலும் ஓகே. அவங்க ஒரு ஆசிட் அட்டாக் விக்டமாக இருந்தாலும் எனக்கு கேர் பண்ணால் போதும், வேறு எதுவும் வேணாம். என்ன ரொம்ப நல்லா லவ் பண்ணணும் அவ்வளோதான். காமிங்க பாப்போம். ஆனால் நம்ம சொல்கிறது கொஞ்சம் கேட்டு நடந்துக்கிட்டால் ஓகே தான். ஸோ நம்ம சம்பாதிக்கிறோம், மாதம் ஒரு 30,000 சம்பாதி, நம்ம ஒரு 20,000 கொடுத்துருப்போம், சந்தோஷமாக இருமா, ஜாலியாக செலவு பண்ண மாட்டேன், அவ்வளோதான். உழைக்கிறது நம்ம கையில் இருக்குது, வாழ்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ சந்தோஷமாக வாழணும், ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்குது, அதனால் நிம்மதியாக இருந்துட்டு போவோம். எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஓகே, மூணு வேளை சாப்பாடு இருந்தால் போதும், சாப்பாடு இருந்தால் போதும், நல்லா பார்த்துக்கிட்டா போதும். ஏன்னா நம்மளே கொஞ்சம் ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவோம்ல, அப்போ வச்சு மெயின்டைன் பண்ண வேண்டியதான். சொல்ல ஐ ஹவ் நாட் தாட் அபவுட் லைக் தட் ஆல், ஜஸ்ட் I have not thought about those things. அவங்கள பார்த்தா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். லவ்ஸ்லாம் பார்த்து நம்ம சோலோவாக இருக்கும்போது மற்றவங்க அப்படியே ஜாலியாக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குங்க. நாங்கள் இப்போ சிங்கிள்ஸாக இருக்கோம், சிங்கிள்ஸ் இருக்கும்போது நடுவே இப்படி போனால் வெறுப்பாக இருக்க மாதிரி. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது, கிடையாது, ஆ இருக்கக்கூடாதுலாம் கிடையாது, என்கிட்ட இல்லை, அவ்வளோதான். எனக்கு இல்லை அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நம்ம லவ் பண்ணுறோன்னா இப்போது டிஸ்டர்ப் பண்ண வந்தால் பிரச்சனை கிடையாது, அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்னாவே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது தான். இது மாதிரி ஒரு பண்ண லவ் பண்ணேன், அவங்க எப்படின்னா அவங்களோட கேர்ள்ஸ் இருக்காங்களே அவங்க வந்துட்டு இவங்க கூட ஓகே பரவாயில்ல, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலோ பிரச்சனை கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏய் அவன் இப்படி பண்ணுறான் நான் பாருடி, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குடி, அவன் உங்ககிட்ட உங்ககிட்ட மட்டும் தான் பேசுகிறானா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறது பெட்டர் தானே? ஐயோ கேர்ள்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு, அவங்க இல்லாமல் இருந்தால் பெட்டர் தான். தங்கச்சி இருந்தால் ஓகே, பொண்ணுக்கு தங்கச்சி இருந்தால் ஓகே, அக்கா இருந்தாலும் ஓகே தான், பட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேவை. இப்போது லவ்வில் வந்துட்டு நிறைய பிரச்சனை வரும், நானும் வந்துட்டு கோவப்படுவாங்களும் கோவப்படுவாங்க, ஓகே புரிஞ்சுக்கணும்ல, நான் புரிஞ்சுப்பேன், நான் பொறுமையாக இருந்து கேட்டுப்பேன், புரிஞ்சிக்கிட்டோம், பொறுமையாக இருந்துக்கிட்டோம், நான் வந்து இருந்துக்கிறேன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பொண்ணு காமிங்க, நான் பார்த்துக்கிறேன். கேட்டு தான் இருக்கோம், டவர் பார்க் வந்து வர்றதுக்கு மோஸ்ட்லி காரணமே அது தான், ஆனால் கிடைக்க மாட்டேங்கிறாங்கல்ல, எல்லாமே வந்து கம்ப்யூட்டர்ஸ் தான். சரி பிரிச்சாது விடலான்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டு வந்தால் அவங்களும் வந்து எதுவும் பண்ண முடியல. குண்டா இருந்த பையனை தான் ஃபர்ஸ்ட் லவ்வே பண்ணேன், நல்லா முழு முழுன்னு இருப்பான் அவன்லாம். அவன் இப்போ வந்து ஜிம் போய் உடம்பு குறைச்சிட்டான், எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை. நீ வேணான்னு விட்டுட்டேன். நல்லா தாங்க இருக்கும், ஹைட்டாக இருக்கிறது ஓகே தான். வேணுங்க, பொண்ணு இருந்தாலே போதுங்க, பொண்ணாவே இருந்தா போதுங்க. தாடி வச்சிருக்கணும், கொஞ்சம் தாடி வச்சிருக்கணும், தாடி நல்லா முடியும். இது எங்க அப்பா பார்த்தா பெருமாள் அப்பா இருப்பாரு.